இந்த பதினஞ்சு அல்லாவின் கண்ட்ரோல் என்னென்ன மாதிரிலாம் கொஞ்சம் நஞ்சமா மக்கள்கிட்ட நீங்க சொன்ன வழிகேடு, இந்த ஒரு வருஷத்துல நீங்க செஞ்ச போதனையும் கறிவும் இதெல்லாம் கேட்டு ஒருத்தன் உருவானா முஸ்லீமா இருப்பானான்னு சந்தேகமா இருக்கு. இஸ்லாத்தை விட்டே வெளியேறி மதுகபை விட கேவலமா போயிருவான். பாருங்க அந்த பதினஞ்சு போடுங்க சுருக்கமா என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ் வந்து ஒரு பெரிய அளவில் உள்ளவர்களை வைத்து அல்லாஹ் இன்னைக்கு ஜமாத்தை நடத்தல. இன்னைக்கு அல்லாஹ் ஜமாத்தை நடத்துவது என்பது முற்றிலும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பேச்சு இவர் பேசினார் அவரு இவருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய சிலாய்ப்பு உள்ளவர்கள் இல்லாமல் பெரிய அறிவாளி ஹிக்மத்து பெரிய சிந்தனையாளர்கள் இவர்கள் இருந்தால்தான் நாளைக்கு ஜமாத்தினுடைய அடுத்த கட்டம் என்று இல்லாமல் யார் என்றே தெரியாமல் யார் நமக்கு தலைமை என்றே தெரியாமல் அல்லாஹுவால் வழிகாட்டு பண்டு கொண்டு இன்னைக்கு ஜமாத்து பயணிக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இயங்கலாம், ஆட்கள்லாம் இயக்கலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உளர்னாலும் தப்பா சொன்னாலும் உளர்னு நினைச்சுக்கிறாதீங்க, நல்லா வாக்கு நடத்திக்கிட்டு போறான். கரெக்டுங்கிற ஆதாரம் செய்யற எல்லா காரியமும் என்னது கரெக்ட் தான். எது எரும மாட்டு பத்துவாவுல இருந்து அம்புட்டு கரெக்டா தான் இருக்குது. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் அறிஞர்கள்லாம் கிடையாது, தலைவர் யாருன்னே தெரியாதான், அந்த அளவுக்குள்ள இருக்குதான். அப்படியான ஒரு ஜமாத்துல அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் இயங்குறோம் அப்படிங்கிற இது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலா நீ இருக்கிற சைத்தானுடைய கண்ட்ரோலா. இதெல்லாம் ஹதீச மறுக்கிறது, ஹதீச கிண்டல் பண்றது, ஒரு மார்க்க பத்துவாவில் வந்து முரண்பட்டு ஆளுக்காள் ஒன்று சொல்றது, இருக்கிறது இல்லைங்கிறது இல்லாத இருக்குங்கிறது, இதுதான் அல்லாவுடைய கண்ட்ரோலா? அவ்வளவு சைத்தான் கண்ட்ரோலுக்கு ஆதாரம் வந்துகிட்டே இருக்கு. ஒன்று ஒன்னா அதை விட ஒரு பாருங்க, இன்னொரு செய்தி பாருங்க, பதினாறு போடுங்க, பதினாறு போடுங்க. மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு நடவடிக்கையா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல்லாவே மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு நபருக்கு எப்படி சொல்றாங்க தெரியுமில்ல? ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க போய் தொழு வைக்கிறோம், பெரிய சூறாவா ஓத வைக்கிறாருங்க அப்படின்னு ரசூலாங்க. நல்ல சூறாவானப்ப ஓத வைக்கிறோம், உனக்கு என்னப்பா கொல்ல நல்ல கொஞ்சம் தொழ வேண்டியதா அப்படின்னு சொல்லுங்கல்ல ரசூலாங்க. நீ குழப்பவாதியா அப்படின்னு கேட்டாங்க. குழப்பம் செய்யறியா அப்படின்னு கேட்டாங்க. மார்க்கத்தை பின்பற்றிய ஒருத்தருக்கு எதை எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யலன்னு சொன்னா அதுலேயே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதான் என்னுடைய விஷயம், அதான் அந்த பெருநாளுடைய மேட்ரு. இவர்கள் எதுக்கு சொந்த கொண்டாடான்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தரஜாக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? நிர்வாகத்துல ஒன்னு சொல்லுவாங்களாம், மார்க்கம் ஒண்ணு சொல்லுமா, சொல்லும் போது நிர்வாகத்தை மீறி நீங்க மார்க்கத்தை கடைபிடிச்சா நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஏன் ரசூல்ல அப்படி எடுத்திருக்காங்களாம்? அப்ப ரசூல்ல எது எடுத்தாலும் மார்க்கம் பேசிக்கே விளங்கல. ரசூல்ல செஞ்சுக்கு ஆதாரமா கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் அது நமக்கு ஆதாரம். அதிலிருந்து நீ என்ன செய்யக்கூடாது? நீ ஒரு ரசூல் ஆகிக்கிட்டு மார்க்கத்துல உள்ளது மார்க்கத்துல வந்து வெள்ளிக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடணும், நிர்வாகத்துல சனிக்கிழமைன்னு எடுத்துட்டோம், அதை மீறி நீங்க வெள்ளிக்கிழமை கொண்டாடுனீங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுப்போம். ஏன் எடுப்போம்னு கேட்டா ரசூல்லா எடுத்துருக்காங்களாம். எதுக்கு மார்க்கத்தை கடைபிடிச்சதுக்கா? ரசூல்லா நடவடிக்கை எடுக்கலன்னா அதுவும் மார்க்கம்டா. மடையனுங்களா அறிவு வேணும் உங்களுக்கு? அவ்வளவு கோபம் வருது இந்த வார்த்தையை கேட்கும் போது. எவ்வளவு கூறு கட்டு போய் இந்த வார்த்தையை நீ சொல்ற, எப்படி சொல்றாங்க? அதாவது ரசூல்லா வந்து இந்த மாத தொழுகையில ரொம்ப நேரம் போது நல்லதுதானே, அது நல்லதா கெட்டதும் ரசூலா காட்டிட்டாங்க. ஜமாத் தொழுகை நடத்தும் பொழுது நீங்க வந்து அதிகமாக ஓதி சாதாரண பலவீன மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பதுதான் மார்க்கம். அந்த மார்க்கத்தை மீறினதுதான் கண்டிக்கிறாங்க. இவங்க எப்படி பண்றாங்க? மார்க்கம் சிறந்ததுதானே, குரான் ஒரு சிறந்ததுதானே, ரொம்ப நேரம் ஒரு சிறந்ததுதானே, அதை செஞ்சவரை கண்டிச்சாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியா செஞ்ச ஆளுக்கு ரசூலா கண்டிச்சாங்கிற, சரியா செஞ்ச ஆட்களை ரசூல்லா கண்டித்தார்கள். நாங்களும் நீங்கள் சரியாக வெள்ளிக்கிழமை கொண்டாடுனா நாங்க கண்டிப்போம், நடவடிக்கை எடுப்போம். எவ்வளவு பெரிய அறிவீனம், இது எவ்வளவு பெரிய மடமை! இப்படி ஒரு சிந்தனை மதுகபுல கூட இருக்குமா? காதியானிட்ட வேண்டா இருக்கும் வை வந்து சொல்லுவாங்க, வேற யார்த்தையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது என்ன என்ன அடிப்படையில் இது நீ சொல்ற? அப்ப உதாரணமா ஒருத்த வந்து ருக்குல போய் குரான ஓதுறான், ஓதாதேங்கிறோம். குரான் ஒரு நல்லது தானா? நல்லதா அது? குரான் தான் நல்லது, அந்த ருக்குல ஒரு நல்லது கிடையாது. தொழுகை தான் நல்லது, அதை நீட்டுறது நல்லது கிடையாது ஜமாத் தொழுகையில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கடைபிடிக்கலங்கிறார். இவர் என்ன செய்யறாரு? மார்க்கத்தை சரியாக கடைபிடித்த ஒருவரை ரசூல்லா கண்டிச்சாங்களாம். யாரு? மாது தொழுவிக்கிறார்ல, அவர் மார்க்கத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாராம், தொழுவிச்சிட்டாராம். அதை செஞ்சு இருந்தும் கூட அவரை கண்டித்தார்கள். மார்க்கத்தை சரியா செஞ்சா கூட கண்டிக்கலாமா? சட்டம் எடுக்கிறாங்க. எது மார்க்கம்? ரசூல்லா கண்டிச்சது மார்க்கம் இல்லை, அங்கீகரித்தது மார்க்கம் ஒண்ணுதான் இருக்கிறது.
அந்த ஹதீஸில் உள்ள ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கண்டிக்கிறாங்க, ஜமாத் நடத்தக்கூடியவர் நீட்டக்கூடாது என்று கண்டித்து விட்டு, அதான் மார்க்கம், சுருக்கமா சொல்லணும் அதுதான் மார்க்கம். மார்க்கத்தை செய்யாது கண்டிச்சாங்களா, மார்க்கத்தை செஞ்சது கண்டிச்சாங்களா? எப்படி கொண்டு ரசூல்லா வந்து தன்னுடைய ரிசாலத்தையே நிறைவேற்றலங்கிறாருங்க. கடுமையான வார்த்தை நான் இதுக்கு விட்டது காரணம் என்ன, ரசூல்லா வந்து மார்க்கத்தை கூட கடைபிடிக்காம அவங்க நினைச்சிட்டாங்க, மார்க்கத்தை கடைபிடிச்சவன கண்டிக்கிறாங்க பாருங்க. அப்ப மார்க்கத்தை விட இது நிர்வாகம் பெருசு. இந்த மண்டக்கணம் தான் அவங்களை வழிகேட்டில் கொண்டு போயிட்டு இருக்கிறது. இந்த திமுறை, இந்த ஆணை வந்து அவங்களை என்ன செய்கிறது, வழிகேட்டுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஒன்னும் அந்த 17 போடுங்க. அத்தனை குலமும் சமம்தான் அல்லாஹ் பார்க்கறான். அத்தனை பேரையும் சமமாக்குபவர் உலகத்துவதற்கு தகுதியானவர் தேர்ந்தெடுத்தார். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சீங்களா, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து நபிமார்களை தேர்ந்தெடுப்பதற்கு அப்படி பார்த்துட்டே இருப்பானா, யார் யார் என்ன மாதிரி செய்யறாண்டு, அதுக்குரிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு, பார்த்த உடனே நினைச்சுவான் நீ தான் சரியான ஆளு அப்படின்னு தேர்ந்தெடுப்பானா அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம் கேட்டாரு. ரசூல்லா வந்து அந்த அந்த கல்லை ஹஜ்ரத் அஸ்வத் வைக்கிறதுல பிரச்சனை வந்த உடனே எல்லாம் என்ன செஞ்சான், ரசூல்லா என்ன செஞ்சாங்க, வாங்க அந்த கல்லை வைங்க எல்லாம் வச்சுட்டாங்களா, சண்டையை தீர்த்துட்டாங்களாம். இதை பார்த்தா நல்லா இவர் தான் சரியான ஆளு, ரசூல் ஆக்கிறதுக்கு தகுதியானு பார்த்துட்டு சேர்ந்துருத்துட்டான். கடுகளவு அக்கீதா தெரிஞ்சவன் சொல்லுவானா இத, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையுடைய ஒரு சின்ன ஒரு 10% ஒருத்தனுடைய உள்ளத்துல வருமா, நபியை தேர்ந்தெடுப்பது வந்து இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து தேர்ந்தெடுப்பானா, குழந்தையே நபியாக்குறான் அல்ல ஒண்ணு செய்யாம இருக்கும் போதே, ஈசா நபி யஹ்யா நபியை எல்லாம் ஆத்தா ஹுக்கும சபியா குழந்தையாக இருக்கும் போதே என்ன அல்ல வந்து நபியாக ஆக்கிட்டான்னு சொல்லி எல்லா குரான்ல சொல்லி காட்டுறான். அப்ப செயலை பார்த்தா செய்யறான், நபிங்கிறது வந்து என்னென்ன காரியம் செய்யறான் நாட்டு மக்கள் அம்பிட்டு வரையும் பார்த்துக்கிட்டு இவர் இந்த செயலுக்கு பொறுத்து அப்படிலாம் கிடையாது. அல்லாஹு ஆலமு ஹைத்து யஜாலு ரிசாலத்தஹு, ரசூலுங்கிற அந்த தகுதியை எங்க வைக்கணும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் விரும்பி செய்யறதுதானே தவிர அவங்களுடைய செயலை பார்த்து செய்வது அல்ல, அவங்களுடைய தியாகத்தை பார்த்து செய்வது அல்ல. அப்படி பார்த்தா மூசா நபியை பார்த்து அவர் ஒரு ஆளை குத்தி ஒரு குத்து குட்டான ஆள் போயிட்டான், அப்ப இவர் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு எல்லாம் முடிவெடுத்திருப்பான். அப்ப அப்படியா, இதெல்லாம் கணக்கு, இது சாதாரண அடிப்படை விஷயம், அக்கீதா விஷயம் இது. அப்ப ரசூல்லாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன, ரசூல்லாவுடைய செயலை பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான படைப்புல ஒரு நமக்கு தெரியாம போச்ச, இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு, இவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், மடம நீங்க பத்துவா கொடுத்து மக்களை குழப்பறாங்க, நீங்க சொல்றீங்க வெக்கமா இல்ல, இது மாதிரிலாம் இவ்வளவு பத்துவா உளறி இருக்கிறீங்களே, பல மாதங்களா இதை பத்தி கேள்வி கேட்கறான முகநூல ஒவ்வொருத்தனு, அதுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒழியக்கூடிய நீங்க என்ன செய்றீங்க, இந்த வாசகத்தை சொல்றீங்க. அதுக்கடுத்து என்ன, இப்ப ரசூல் சல்லாஹ் இப்படி எல்லாம் பாருங்க, என்ன மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் விளையாடுகிறார்கள் பாருங்க. ஒரு வருஷத்துல யாருக்கு மர கலண்டிருச்சு, என்ன போனோட மர கலண்டிருக்கான், எனக்கு மர கலண்டது பாருங்க, ஒரு முறையில ஒரு முறையா எக்கச்சக்கமான மர கலண்டிருக்கு பாருங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு மக்கள்கிட்ட வசூல் பண்றோம் பொது காசு, அது என்னுடைய காசுனா நான் எவனும் கணக்காட்ட தேவையில்லை, பொதுமக்கள்கிட்ட இப்ப பணம் வாங்கிட்டோமோ அந்த பணத்துக்கு வந்து கணக்கு காட்ட வேண்டும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், மூடல் இருக்கக்கூடாது, அந்த வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று ரசூல்லா வழிகாட்டினாங்களா இல்லையா, காட்டினாங்க. ஒருத்தர் ஜக்காத் வசூலிக்க அனுப்புறாங்க, வசூலிச்சுட்டு வர்றாரு, வந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு தந்தாங்க, இது ஜக்காத்துன்னு ரெண்டா பிரிச்சு கொஞ்சம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவராகவும் எடுத்துக்கல மக்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இது என்னுடைய இதுங்கிறாரு ரசூல்லா. கேட்ட அப்படியா, அப்படி செய்யக்கூடாதுப்பா, நீ எதையும் ஜக்காத்துல வச்சிருந்து சொல்லியிருக்கலாம் சாதாரணமா. ரசூல்லாவுக்கு இது கோபம் வருது, என்னடா காசு விஷயத்துல இப்படி திங்க் பண்றாங்க, சரி இல்லையே, இந்த டேஞ்சரான போக்கா இருக்குன்னு சொல்லி மெம்பர்ல ஏறி மக்களை கூட்டிட்டாங்க. மக்களை கூட்டி நம்ம வசூல் பண்ண ஒரு ஆளை அனுப்புகிறோம், அவர் போய் வசூல் பண்ணிட்டு வருகிறாரு, இது எனக்குங்கிறது உனக்குங்கிறாரு, ஹல்லா ஜலச ஃபீ பைத்தி அபீஹி, ஹல்லா ஜலச ஃபீ பைத்தி உம்மிஹி, அவங்க வாப்பா வீட்டில் இருக்கட்டும் பார்ப்போம், அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும் இந்த வருதான்னு பார்ப்போம், நான் அனுப்புற வேலைக்கு தானப்பா இது வந்திருக்குது, நீ என்ன எனக்குள்ள உனக்குதுங்கிறான்னு சொல்லி அந்த காசு விஷயத்துல வெளிப்படை ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிய, பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும்,
காசில் களவெடுத்தால் களவும் எடுக்கல. இவரு இவர் வந்து முறைகேடா ஒண்ணு செய்யல, அந்த மக்கள் அவருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க அந்த முறை, அந்த அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை இல்லை என்று ரசூல்லா கருதுறாங்க. அவர் அனுமதிக்கப்பட்ட அவர் கருதி செஞ்சிட்டாரு, ரசூல்லா என்ன செய்யறாங்க, அது கோவப்படுறாங்க. அப்ப வெளிப்படை தன்மையாகத்தான் சந்தேகம் வந்து விட்டால் நீ உன் காசு கிடையாது, மக்கள்கிட்ட நீ வசூல் பண்ற, ஏழு கோடியே காணா, எட்டு கோடியே காணா, பத்து கோடியே காணா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன செய்யணும், மெம்பர்ல ஏறி நின்று மக்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு ஜும்மா பிரசங்கத்திலையும் இதையே நீங்க சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறீர்கள், ரெண்டு கோடி நிர்வாக செலவுங்கிறீங்களா, இந்த கணக்கு. ஒன்றரை கோடி இதர செலவா, இந்த கணக்கு. ஆறு கோடி சொத்தா, இந்த இருக்கு பத்திரம் என்று சொல்லணும். இவர் புது மார்க்கம் சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் பதினெட்டு போடுங்க, கேட்டிருக்கலாம், பொது வழியில பேசலாமா, பொது வெளியில இந்த மாதிரி பேசுவதே மார்க்க விரோத செயல் இல்லையா, இந்த கணக்கை கேட்கறது முட்டாள்தனம் இல்லையா, அதற்கு பொதுப்படையா வெளிப்படையா பதில் சொல்வது மார்க்க விரோதமான காரியம் இல்லையா, அதை நாங்க சொல்ல தேவை கிடையாது, பொதுப்படையில பேச முடியாது. சரியா, அப்ப மார்க்கத்துல வந்து கணக்கு காட்டுவது மார்க்கத்துல இல்லைங்கிறது இஸ்லாமா, இதுக்குரிய குர்ஆன் வசனம் எது, இதுக்குரிய ஹதீஸ் எது, நீங்கள் களவாடினால் அதுக்கு இஷ்டத்துக்கு பத்துவா கொடுத்துருவீங்களா, நீ கணக்கு காட்ட மாட்டேன்னு தொலைஞ்சிட்டு போ, மார்க்கத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம், எந்த அடிப்படையில் நீ சொன்னாய், மார்க்கம்னா என்ன இஷ்டத்துக்கு உள்ளது மார்க்கமா, அதுக்குரிய வசனம் இருக்கணுமா, அதுக்குரிய ஹதீஸ சொல்லணுமா, அப்ப குர்ஆன் சொல்லிதானப்பா நீ வந்து பத்துவா கொடுக்கணும், மார்க்கத்தில் கணக்கு காட்டக்கூடாதான், ஏன் கணக்கு காட்டல நம்ப வைக்கிறாங்களாம், இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்களே ஏங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, கணக்குலாம் மார்க்கத்தில் காட்டக்கூடாது, மார்க்கத்துலதான் கிடையாது, அப்ப கலவாங்க விட்டுறணுங்கிற மார்க்கம் அப்படி மார்க்கமா இஸ்லாம்ங்கிறது, அடி சென்னுங்கப்பா மார்க்கத்தில் கணக்கு காட்டலாம் கிடையாது. அப்ப ஏன் நீங்க தாமுக காரண்ட போய் கணக்கு கேட்டீங்க, ஒவ்வொருத்தன் கணக்கையும் எதுக்கு விமர்சிச்சுட்டு இருந்தீங்க, கண்டன போஸ்டர் விட்டுனீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அப்பெல்லாம் ஏன் அவன்கிட்ட மட்டும் கணக்காக்கலாமோ, சிந்திச்சு பாருங்க. ஐயோ நம்ம பத்துவா குழுன்னு சொல்லி குழப்புறமா, நம்ம குழப்புறம் சொல்றதுனால உன் பத்துவா கொஞ்சம் அள்ளி போட வேண்டியிருக்கு, எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பத்தொன்பது போடுங்க, தொழுகிறது மார்க்க சொன்ன அடிப்படையில் தொழுக நடத்தினா பாவம் தப்புங்கிறாருங்க. ஒருத்தர் போடுங்க, அதே நேரத்தில் சிரமமா மக்களுக்கெல்லாம் சிரமமா இருக்கும் போது மார்க்கமே செய்து நீங்க ஒரு நாள் தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது இந்த நாலு நாலு பேருக்கு தொழுகிறோம், எங்களுக்கு முடியும் செஞ்சாங்க வச்சிருக்க, அது வந்து மார்க்கத்துக்கு எதிராங்க. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு கேட்டா, வியாழக்கிழமை பெற பார்த்தாச்சு, வெள்ளிக்கிழமை பிறநாள், ஒவ்வொரு நிர்வாகத்துக்காக வேண்டி எங்களுக்கு மக்களை கூட்ட இயலாது, சனிக்கிழமை அறிவிச்சுட்டாங்களாம், அறிவிச்ச பிறகு நீங்க வெள்ளிக்கிழமை வந்துகிட்டு பொருளா கொண்டாடினீங்கன்னா அது தப்பு, வகையை விட நிர்வாகம் பெருசு, பிறை பார்க்கிறது வகைதானே, பிறை பார்த்தால் நோன்பு பெருநாள் என்பது வகையில் கிடைத்த ஒரு சட்டம், தெல்ல தெளிவான வகை அது, அந்த தெல்ல தெளிவான வகையை கொண்டு எடுக்கிற முடிவை நாங்க தான் சனின்னு மாத்திட்டோம்ல, நீங்க வெள்ளிக்கிழமை செஞ்சா தப்பு அப்படின்னு சொன்னா இவர்கள் யார், இவர்கள் என்ன ஜமாத், இவர்கள் இவருடைய அகீதா என்ன, பைலாவுல முதல்ல எழுதப்பட்டிருக்கிற விஷயம் என்ன, குர்ஆன் சுன்னாதான் அது அடிப்படையில் இயங்கணுங்கிறதான ஆதாரப்பூர்வம் ஹதீஸ் தானே, குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸை கூட ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றதான பைலாவுல இருக்குது, அந்த பைலா அதுக்கெல்லாம் பைலா யாவும் வராதோ, அப்ப பைலாமா பைலாயா இல்லாட்டாலும் ஹதீஸ் குர்ஆன்ல இருக்குதுப்பா, ஹதீஸ்ல இருக்குதுலப்பா, நீ என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் நாங்கள் அறிவிச்சிட்டோம் வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் அது அவங்க மார்க்கப்படின்னு செய்யும் நாங்கள் எப்படி தலையிடுறதுன்னு சொன்னா கூட அதுவும் தப்பு, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிறலாம், மமதை எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் நாங்கள் முடிவு அல்லாவுடைய மார்க்கம் எங்க மார்க்கமா இது, நாங்கள் சனிக்கிழமைன்னு எடுத்துட்டு நீ எப்படி வெள்ளிக்கிழமை செய்யலாம், அப்ப நீங்க தான் தீனுக்கு அதிபதியா, அப்ப மேடையில் ஏறி அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ்னு பேசுனதுலாம் என்னாச்சு, இந்த தூய்மையான தீன் வந்து அல்லாவுக்கு சொந்தம், அல்லாவுக்கு சொந்தம் என்ன பார்த்து நீ என்ன உனக்கு என்ன ரோல், அதுல பெற பார்த்தாச்சு பெருநாள் அறிவிச்சாச்சுன்னா அதன்படி ஒருத்தன் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுனா அதை குற்றம்ங்கிற, எதனால குற்றம்ங்கிற, நீ சனிக்கிழமை அறிவிச்சனால குற்றம்ங்கிற, அப்ப உனது அறிவிப்புக்காக வேண்டி போயிருந்தா அறிஞர்களுடைய லட்சணம் நாரி கொண்டிருக்கிறது,
இவங்க பத்துவா கொடுக்கற குழப்புகிறார்கள் நம்மள குழப்புறாங்க பாருங்களேங்க. இப்ப மர கண்டது யாருக்குன்னு விளங்குதா? சரியா சிந்திச்சு பாருங்க. அவர் இப்படி சொல்லிட்டாரா? இன்னொருத்தர் சொல்றாரு பார்த்தா, 21 போடுங்க. குமரி மாவட்ட மக்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க சனிக்கிழமை தான் கொண்டாடணும், உங்களால கொண்டு போய் சேர்க்க முடியும்னாலும் உனக்கு சனிக்கிழமை தான் சொல்லியிருந்தோம்னா அது தப்பா போயிருக்கும். இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெருநாள் என்கிற தகவலை எங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்களுக்கு ஹதீஸின் படி நீங்க வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடிக்கீங்க என்று சொல்றோம். அதாவது குழப்பம் இல்லாம ஒத்த கருத்து பத்துவா பாத்தீங்களா? என்ன ஒத்த கருத்து பத்துவா? அவர் சொல்றாரு, நாங்க சனின்னு அறிவிச்சிட்டோம், யாராவது அவங்களா கூட எங்களுக்கு ஏழுமே கூட்ட மக்களை திரட்ட ஏழுமே செஞ்சார்களே ஆனால் அது மார்க்கத்தில் தவறு. இவர் சொல்றாரு, இந்த மேதாவி இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அது யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு நாங்க வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம், முடியாதவங்களுக்கு சனிக்கிழமைங்கிறாரு. அப்ப எதை ஒருத்தர் மார்க்கத்தில் தப்புங்கிறாரோ அதை நாங்க செஞ்சோங்கிறார் இன்னொருத்தர். ஒத்தகரத்தில் இருக்கிறார் ஒரு பிறையில பெருநாள் அறிவிப்புலயே அவன் செஞ்ச அப்படின்னா நான் கேட்கிறேன், கன்னியாகுமரிக்காரன் செஞ்சு தப்பா சரியா? இவருக்கு எடுத்து பிரகாரம் சரி. அவர் மேலாண்மை பெரிய ஆய்வாளர் இருக்காருல்ல மையக்கரு, இந்த மையக்கர் ஆய்வாளருடைய கருத்து பிரகாரம் அவன் செஞ்சது பிழை. யார் செஞ்சது பிழை? அந்த கன்னியாகுமரிக்காரன் செஞ்ச பிழை. என்னங்கடா மார்க்க மார்க்கத்துல மார்க்கம் சொல்றீங்களா, கோமாளி கூத்தடிக்கிறீங்களா? மார்க்கன்னு ஆய்வு செஞ்சு ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்றதானங்க மார்க்கம். நீங்க கோமாளிகள் மேல ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் கூடுங்கிறான், இவன் கூடாதுங்கிறான், இவனுக்கு வெள்ளிக்கிழமை அவனுக்கு சனிக்கிழமைங்கிறான். என்ன இது, என்ன என்ன கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்ப மார்க்கத்தை? இதுக்கு தான் இயக்கமா? இதுக்கு தான் ரத்தம் செஞ்சீங்களா? இதுக்கு தான் தியாகம் பண்ணமா? இதுக்கு தான் ஊர் நிக்க? இதுக்கு அதுல இருந்துட்டு போயிருக்கலாமா மதுகப்புல? இதுதான் உங்களுடைய மார்க்கமாக இருந்தால் இந்த மார்க்கத்தை விட மதுகப்பு சிறந்தது, சந்தேகமே இல்லை. அவன்ல அந்த மாதிரி கூட சொன்னது இல்லை. அடுத்து என்ன, பிறை ஆய்வுன்னு போட்டாங்க பாருங்க. அதுல பார்த்தா இதுக்கு அம்புட்டு மாத்தம். பிறை ஆய்வுல என்ன போட்டாங்க? அதை போடுங்க. பிறை ஆய்வா? பிறை ஆய்வுல பேரை காணா 20 போடுங்களா? 20 அந்த பிறை பார்த்த தகவல் இந்த இது ஆய்வு செஞ்சாங்கல்ல மறு ஆய்வு, பிறை சம்பந்தமா மறு ஆய்வு செஞ்சதுல இப்ப பாருங்க, அதுல ஒரு 10 போட்டிருக்காங்க. பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால், ஏதாவது பெருநாள் பிறை சம்பந்தமா 1.5 ஆய்வு பண்ணிவிட்டு, ஆமா அதை பாருங்க மஞ்சள் கலர்ல அடிச்சுக்கிறத பாருங்க, அதை நான் படிக்கிறேன். பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். இப்படின்னு எங்க இருக்கு? மக்களுக்கு சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் அப்படிங்கறதெல்லாம் ஹதீஸ்ல எங்க இருக்குது? அப்படி ஹதீஸ்ல இல்ல. அது போக அதுல என்ன போடுறாங்க, கடந்த நோன்பு பெருநாளில் தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகம் ஒட்டுமொத்த தமிழக நிலையை கருத்தில் கொண்டு நிலைமையை கவனித்து சனிக்கிழமை தொழுமாறு அறிவிப்பு செய்தாலும் ஒரு சில கிளை மாவட்டங்கள் எங்களுக்கு செவ்வாய் ஒன்றிலேயே தொழுது கொள்ளும் வாய்ப்பு இருந்ததாக நிர்வாகத்தில் சுட்டிக்காட்டினார்கள். பிறை ஆய்வுன்னு போடுறாங்கல்ல அதில் எழுதிக்கிறாங்க. கன்னியாகுமரி மட்டும் இல்லையா, வேற வேற மாவட்டங்கள்லாம் என்னச்சான், எங்களுக்கு முடியும், கன்னியாகுமரிக்காரன் முடியும்னு சொன்னானா, வெள்ளிக்கிழமை நாங்கள் மக்களை திரட்டிடுவோண்டு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு முதல் பரவல் எழுதிட்டாங்க. அடுத்து எழுதுறாங்கன்னு கேட்டா, கன்னியாகுமரி மட்டும் இல்ல, வேற சில கிளை மாவட்டங்கள், கிளையும் கேட்டிருக்கிறாங்க மாவட்டங்களும் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க, எங்க பிறையதான் பார்த்தாச்சு இல்லைங்க, நாங்க வெள்ளிக்கிழமை நாங்க பெருநாள் கொண்டாடுறோம், எங்களுக்கு முடியுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அனுமதிக்கவில்லை, இவங்களுக்கு என்ன அனுமதி கொடுக்கல? முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கன்னியாகுமரிக்காரங்க மட்டும்தான் சாத்தியம்னு சொன்னாங்கன்றாங்க. இப்ப பூனைக்குட்டி வெளியே வருது, எப்படி வருது, இவங்க ஆய்வு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல அதுல என்ன வருதுன்னு கேட்டா, எல்லா பல மாவட்டங்கள் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு பிறைய பார்த்து நீ தள்ளி வைக்கிற சனிக்கிழமைக்கு, நாங்க வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம், அது உனக்கு அனுமதி இல்ல, உனக்கு அனுமதி அங்கதான் அரசியல், ஏன் சுன்ன ஜமாத்துல சேரணுங்க, அங்க சுன்ன ஜமாத்துக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள் கன்னியாகுமரியில, இங்க வந்து சனிக்கிழமை பெருநாள், அப்ப சனிக்கிழமையோட கூட்டத்தோட கூட வச்சு அதிக கூட்டங்கள் வரும் என்பதற்கு தானே தவிர வேற என்ன காரணம் இதுக்கு இருக்க முடியும், அதை ஒண்ணு பாக்குறோம். அதே மாதிரி வந்து
25 போடுங்க. ஹதீஸ் துல்கல்ல ஒரு ஹதீஸ கொண்டு வந்தாங்க. என்ன ஹதீஸ் கொண்டு வந்தாங்க? கிராமவாசி சம்பந்தமான செய்திகள் இருக்கு பாருங்க, கிராமவாசி சம்பந்தமான செய்தி. அந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, நம்முடைய பிறை நூல்கள்ல வந்து ஒரு சுருக்கமான வாசகங்கள்ல வந்து அறிவிப்பு நாம பிறை நூல்கள்ல போட்டிருக்கோம். நம்முடைய பிறை நூல்கள்ல வந்து ஒரு சுருக்கமான வாசகங்கள்ல வந்து அறிவிப்பு நாம பிறை நூல்கள்ல போட்டிருக்கோம். நடந்தது சொல்லிட்டு இருக்கேன், விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம செய்த என்ன நடந்துச்சுங்கிறது சொல்றேன். கிராமவாசிகள் சம்பந்தமான செய்தியில வந்து என்ன வருதுன்னா, அஸ்பகன் நாசு சியாமன், மக்கள் எல்லாம் நோன்பு நோற்று கொண்டு காலை பொழுதை அடைந்தார்கள். எந்த அளவுக்கு நேரம் ஆகிவிட்டது என்றால், தி தமாமி சலாசீன யோமன், 30 நாட்களாக பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு நேரம் ஆகிவிட்டது என்றால், தி தமாமி சலாசீன யோமன், 30 நாட்களாக பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். கிராமவாசி செய்தி எப்படி வருதுன்னா, மக்கள் நோன்பு நோற்றவர்களாக இருந்து எந்த அளவுக்கு ஆயிடுது, 30 நாட்களாக பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த 30 நாட்களாக பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுனா அசல் நேரம். அப்ப இரண்டு கிராமவாசிகள் வந்தார்கள், அவர்கள் பிறையை பார்த்ததாக சொன்னார்கள், நபிகள் நாயகம் மக்கள் நோன்பை விடுமாறும், எவ்வளோ இலா முசல்லாகும், காலையில் தொழும் திறனுக்கு வருமாறும் உத்தரவிட்டார்கள். அன்னைக்கு நோன்போட சொல்லிட்டு காலையில் வருமாறு உத்தரவிட்டார்கள். நபிகள் நாயகம் மக்கள் நோன்பை விடுமாறும், எவ்வளோ இலா முசல்லாகும், காலையில் தொழும் திறனுக்கு வருமாறும் உத்தரவிட்டார்கள். அன்னைக்கு நோன்போட சொல்லிட்டு காலையில் வருமாறு உத்தரவிட்டார்கள். நபிகள் நாயகம் மக்கள் நோன்பை விடுமாறும், எவ்வளோ இலா முசல்லாகும், காலையில் தொழும் திறனுக்கு வருமாறும் உத்தரவிட்டார்கள். அன்னைக்கு நோன்போட சொல்லிட்டு காலையில் வருமாறு உத்தரவிட்டார்கள். காலையில கிராமவாசிகள் வந்து சுபுக நேரத்தில் எல்லாரும் நோன்பாளியா இருக்கும் போது நாங்க நேற்று பெற பார்த்துட்டோங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை நோன்பு விட சொல்லிவிட்டு பெருநாள் துளைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை தான் பெரிய நூல்ல உங்க அறிக்கையில எல்லாத்துலயும் போட்டாங்க. போட்டு விட்டு இப்ப என்ன அது யாக்கியானவர் கொடுக்குறாருன்னு கேட்டா, அவங்க காலையில வரலையாம், இப்ப வந்தாங்க. தமாமி சலாசின்னு வருதான் வாசகம். அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், 30வது நோன்பை முழுமைப்படுத்தும் நேரத்தில், அதாவது மகரிப்பு டைம் ஆயிடுச்சான், அப்பதான் வந்தாங்களாம். வந்த பிறகு மகரிப்பு ஆயிட்டா அடுத்த நாள் தானே சொல்ல முடியும், அது அடுத்த நாள் துறவு சொன்னாங்கிற கருத்தை தான் தருகிறதுன்னு சொல்லி இவங்கதான் மேலாண்மை குழு, இவதான் அறிஞர் குழு தலைவர் இவர் சொல்றாரு. இதை நான் என்ன செஞ்சேன், நீ தமாமி சலாசினுக்கு முதல் அர்த்தம் செஞ்சு ஒழுங்கா செஞ்சியா, அது அர்த்தம் 30 நாளை பூர்த்தி பண்ணும் அளவுக்கு எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் காட்டி, எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்று கேட்டா, 30வது நாளை பூர்த்தி பண்ணும் அளவுக்கு அதை மகரிப்பு டைம் நெருங்கிருச்சான், அப்பதான் இந்த கிராமத்திலிருந்து வந்து பெரிய பார்த்து அவ்வளவு சொன்னாங்கிற அந்த தமாமி சலாசின்னு அதன் அர்த்தமா, சுபுக நேரத்தை அசுபகன் சுபுக நேரத்தை அடைந்தார்கள், 30வது நோன்பை நிறைவேற்றுவதற்காக தமாமின்னா பூர்த்தி செய்வதற்காக, 30ஆம் நாளை பிறைய பார்க்காட்டி 30 பூர்த்தி செய்யணும்ல, பிறைய பார்த்துட்டோம்னு சொன்னா 29 முடிஞ்சிடும், பிறை பார்க்கலன்னா 30 பூர்த்தி செய்யணும். 30 பூர்த்தி செய்வதற்காக கூடி நோன்பு வைத்திருக்கும் பொழுது காலையில வந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது. இந்த தமாமி சலாசினுக்கு பயங்கரமான வியாக்கியானம் கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம், மஹ்ரிப் டயத்துல வந்தாங்கன்னு அர்த்தம்ன்றாரு. இது நினுருபி. நான் கேட்டேன் தேவ பதில பத்வாக்கள், இதுக்கு அர்த்தத்துக்கு பத்வா கேட்கலாம்ல, பாக்கியத்துல கேளு, சவுதி அரேபியாவில் கேளு, உலகத்தில் நம்ம இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளு, நீ சொன்ன அர்த்தமாண்டு. உலகத்தில் எவனும் செய்யாத அந்த மொழியில இடமில்லாத ஒரு அர்த்தத்தை செஞ்சு நீ செஞ்ச ஒரு அக்கிரமத்தை அடுத்த நாளைக்கும் தள்ளி வைக்கலாங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை இட்டு கட்டி இப்படி அநியாயம் பண்ணியிருக்கிறியப்பா, அது நிரூபி. இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை, இதுக்கு பதில வாய துறக்கல. நீ தமாமி சலாஜினு என்னப்பா அர்த்தம் அது சொல்லு, அதையும் கரைக்கால் கொடுத்து பேச வேண்டிய, அதுக்கு ஒரு பதில சொல்லலாம்ல. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு பாயிண்ட் கிடைக்குமா இல்லையா? அப்ப என்ன எப்படி சொல்லியாச்சு? அப்ப இந்த ஹதீஸுக்கு வந்து அந்த காலை நேரத்தில் வந்தார்கள் தான் அந்த ஹதீஸில் இருக்கிறது. தமாமி சலாசின் என்ற வார்த்தைக்கு 30 பூர்த்தி செய்யும் அளவுக்கு அடைந்து விட்டார். அந்த வாசனா அது இல்ல, லி தமாமி சலா ரெண்டு வார்த்தை தான் இருக்கு, லி தமாமின்னா பூர்த்தி செய்ய, சலாசின் 30 பூர்த்தி செய்ய. இவர் என்ன செய்யறாரு, லி தமாமி சலாசின் 30 எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்ற இதெல்லாம் இல்லாத வார்த்தம் ஹதீஸ்ல இல்லாது. எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்றால், மகரிபை நடைந்து 30 பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஆகிவிட்டார்கள். பயங்கரமா பில்டப் கொடுத்து இல்லாத உன்னையெல்லாம் போட்டு செஞ்ச அயோக்கியத்தனத்தை ஹதீஸ்ல விளையாடி இவர் நியாயப்படுத்தினாரு. இத கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப இவங்க எல்லாம் ஆய்வு பண்ணி பிறை ஆய்வு கொண்டு வெளியிடுறாங்க.
பிறக்கி ஆய்வு செஞ்சு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த விளக்கண தீர்ப்பு படிச்சாலே பைத்தியம் பிடிச்சிடும். நம்ம பத்துவா கிண்டல் பண்றாரு, அதை நீங்க படிச்சு ஒரு கருத்தை வந்து சொல்றானா எத்தனை கருத்து சொல்றான்னு பாருங்க. அவ்வளவு அது குழப்பமான ஒரு பத்துவா. அதுல இதையும் ஆய்வு பண்ணிருக்கணும்ல. தமாமி சலாச்சரிப்பா ஒரு சொல்லுக்கு அர்த்தம் தானே, அது என்ன அப்படின்னா அதை பத்தி எழுதிருக்காங்க பாருங்க. அந்த பத்துவாவுல கிராமவாசிகள் தொடர்பான செய்திகள் என்ன செய்ய, கிராமவாசிகள் அதை எழுத்தப்பட்டுவிடுங்க. கிராமவாசிகள் தொடர்பான செய்தியில் மறுநாள் தொழுதையைத்தான் குறிக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் இவர் காப்பாத்திராகலாம். ஆய்வு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது அந்த தமாம சலாசனுக்கு இவர் கொடுத்த வியாக்கியானம் இருக்குல்ல, அதுக்கு ஆதாரம்லாம் அங்க வச்சாங்களாம். கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸுக்கு விரிவுரை எழுதியவர்களும் கிராமவாசிகள் செய்தி பெருநாளைக்கு மறுநாள் தொழுதையைத்தான் குறிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர். மாற்று கருத்துக்களும் அது லேசா, மாற்று கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. போதிய நேரமின்மையால் இது தொடர்பாக மற்றொரு அமர்வில் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. எதுக்கு நீ தமாமி சலாசின் அர்த்தம் செய்வதற்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஆய்வை வெளியிடுறாங்க, அதுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிடுவாங்களாம். வெளியிடணும் இல்லை, இன்னைக்கு வரல, இது நோம்புல வெளியிட்டது வந்து இந்த தேதி வரைக்கும் வெளியிடல. இதுக்கு என்ன அர்த்தம், ஹதீஸ்ல அர்த்தத்துல போய் சொல்லியிருக்கிறீங்களா? இனி சரியான அர்த்தம் அங்க வாதிட்டு இருக்காரு, அங்க சண்டையெல்லாம் வந்திருக்குது. என்னைய காட்டி கொடுத்து நான் வெளியே போயிருவேன், நான் தான் பெரிய ஆய்வாளர் இருக்கேன்னு பஞ்சாயத்து நடந்திருக்குது. இவரை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவரும் சில ஆதாரங்களை வச்சாரு, மாற்று கருத்தும் வச்சாங்க. போதிய நேரம் ஆய்வுண்டா நேரத்தை வச்சு முடிவு பண்ணுவான், முடிவு பண்ணிட்டுல அறிவிக்கணும். நேரம் இல்லையா, போதிய நேரம் என்ன போதிய நேரம், எவ்வளவு நேரம் வேணும் உனக்கு, எத்தனை நாள் வேணும்? தமாமி தலாசின்ங்கிறதுக்கு ஆய்வு செய்வதற்கு ஒன்றரை வருஷம் போதியது இல்லையா? போதிய நேரம் இல்லைன்னா வெளியிடாமல் இருக்கணும். ஒரு விஷயம் வந்து போதிய நேரம், ஒரு வயசு ஆபரேஷன் பண்ணிருக்கு, அவசரமான ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கு, போதிய நேரம் இல்லைங்கிறனால பிளட் நாளை கீழ் விட்டு போயிருவீங்களா, ஒழுங்கா பண்ணுவீங்களா? போதிய நேரம் வந்தானே ஆபரேஷன் பண்ணணும். இவன் என்ன இருக்காங்க, மாற்று கருத்துக்கள் முன் வச்சாங்களாம். இவர் தமாமு சலாசீனுக்கு அர்த்தம் செஞ்சாராம். இதெல்லாம் இது பிறை ஒரு ஆய்வு மறு ஆய்வு என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக பல பக்கத்துக்கு போட்டாங்களே ஆர்டிக்கல், அதுல உள்ள விஷயம் இது. வைக்கப்பட்டவுடனே போதிய நேர இன்மையால் மற்றொரு அமர்வில் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று மார்க்கத்தில் இவ்வளவு அசால்ட்டு பாருங்க. இதை விட உனக்கு என்ன வேலை, ஊர் ஊரா பலாய்கள் ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஓடுறிய அது வேலையா, அல்ல அவதூறு சொல்றதுக்கு ஓடுறிய அது வேலையா? இதுல வேலை அறிஞருக்கணும்னு சம்பளம் வாங்குறீல, அறிஞருக்கணும்னு அது இந்த வேலையை முதல் முடிக்கணும், எந்த வேலையை முடிக்கணும்? அப்ப மார்க்க விஷயத்துல ஒரு மார்க்க மசாயில் அன்னைக்கு மகரிப்புல வந்தாங்கன்னா சட்டம் வேற மாதிரி மாறிக்கிறேன், காலையில வந்தாங்கன்னு ஹதீஸ் இருந்தா அடுத்த சட்டம் வேற மாதிரி மாறிக்கிறேன். அப்ப சட்டத்தையே தீர்மானிக்க, பெருநாளையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு மசாயில் பிரச்சனையில சர்ச்சை நடக்குது. ஒன்றரை வருஷமா கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு ஹதீஸுக்கு அர்த்தம் செய்யற விஷயமாக ஒருத்தனுடைய பிடிவாதத்துக்காக வேண்டி அந்த தப்பை ஒத்துக்கொள்ளாம, தவறு தான் சொன்ன தவறு பிழை காலையில் தான் வந்தார்கள் ஒத்தவரையில சொல்லி முடிக்காம அவரையும் காப்பாற்று இவரையும் காப்பாற்று, நீ எல்லாம் மார்க்கம் சொல்லாடுறா, நீ மனிதனை காப்பாற்றுவதற்கான எரும மாட்டு கொடுக்கறான்னு சொல்றது அப்படிலாம் அவர் சொல்லலையேங்கிறார். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்துறாங்க மார்க்கத்துல, மார்க்கத்துல இப்படி காப்பாத்தலாமா? சொந்த விஷயத்துல காப்பாத்திருப்போ, மார்க்கத்துல விளையாண்டான்னு அம்பலப்படுத்தணும். அப்ப இந்த பத்துவாவுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப இந்த லட்சணத்தில் அவருடைய ஆய்வு இருக்கிறத பாக்குறோம்.